சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்திற்கு கேட்ட நட்சத்திரம் வைனாசிகமாக வரும். இப்போ இந்த அதாவது வைனாசிகனா உடம்புக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குமானா மனசுக்கும் பிரச்சனை கொடுக்கும். அப்போ இது சார்ந்த உறவுகள் மூலமாக நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போ புதன்னா யாரு? தாய் மாமன். தாய் மாமன் எப்பவுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க இன்சுரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தது உறவுகள், ரத்த சம்மந்தப்பட்ட அல்லது இந்த செவ்வாயினாலும் அதே தான். இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வர்றது, இப்போ ஒரு பூமிக்காக அவங்களால நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகிறது, ஒன்றாவே இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சல் கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கே புதன், சரிங்களா? இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, அடுத்தது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்தது இந்த தொண்டை தோல் கை கா கை இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்ட நட்சத்திரமாக வருது. இந்த வைனாசிக நட்சத்திரக்காரங்ககிட்டலாம் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, கொஞ்சம் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமாக வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டால் அவங்களால விதை தான், அவங்களால கஷ்டம்தான், சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சாப்பாடு போடணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதய நட்சத்திரக்காரங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு நண்பர் இருக்காங்க, வாடா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, கண்டிப்பாக இது நமக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்கும், சரிங்களா? இதுதான் உண்மை. நம்ம வந்து நம்ம அவங்க தான் அவங்களோட வந்து சேருவாங்க, ஏன்னா சேர்ந்து தான் அதனுடைய கர்மாவை என்ன பண்ண முடியும், அதை கொஞ்சம் நம்மளை இருந்து நம்ம அதில் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மளால் தேட முடியும், சரிங்களா? கண்டிப்பாக அந்த இறைவன் அப்படிங்கிறவர் அப்படி தான், இந்த பிரபஞ்சமும் நமக்கு இறை சக்தியும் நம்மளுடைய ஜாதகத்தில் தான், நம்ம நோய்க்கு மருந்து நம்மளுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது, நம்மளுடைய கர்மாவுக்கு தீர்வு நம்மளுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது, சரிங்களா? அது சார்ந்த உறவுகள்கிட்ட தான் இறைவன் வச்சுருப்பார். இறைவன் டைரெக்டாக ஒன்று வந்து கொடுக்க போகிறதும் இல்லை, பறிக்க போகிறதும் இல்லை. கஷ்டத்தை கொடுக்கறதும் அந்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய, கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய உறவுகள். அதே மாதிரி தான் நல்லது கொடுக்கறதும் கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய உறவுகள், சரிங்களா? அதாவது கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்றாங்க. மனிதர்கள் யாருமே கிரகங்களை ஆள முடியாது. அப்போ அவங்க என்ன தீர்மானம், நம்ம என்ன நட்சத்திரம், என்ன லக்னத்தில் பிறந்தால் நம்ம என்ன அனுபவிக்க பிறந்தோம், இதை அனுபவிக்கணும்னா அதை அனுபவித்து தான் தீர்க்கணும், சரிங்களா? அப்போ அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான வாழ்க்கை பாதையும் அமைச்சு கொடுக்கறது நம்மளுடைய ஜாதகம் தான், சரிங்களா? அப்போ சதய நட்சத்திரக்காரங்க கேட்ட நட்சத்திரம் காரைக்குடி, காரைக்குடி பட்டமங்கலம் அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, காரைக்குடி பட்டமங்கலம் ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்துக்கு போய் அதே மாதிரி புதன் ப்ளஸ் ராகு, புதன் ப்ளஸ் ராகு 35 இது போடணும். இந்த புதன் ராகுனாலுமே கொஞ்சம் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அப்பப்போ, அப்பப்போ குரல் வெளியில் வராமல் கட்டிக்கிறது, அடுத்தது இந்த பேச்சு இதெல்லாமே கொஞ்சம் தாமதமாகிறது. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் அந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த பேச்சு தடுமாற்றம் தாமதம், ஒரு குழந்தை 2 வயசு வரைக்கும் பேசாது, ஒரு குழந்தை 5 வயசு வரைக்கும் பேசாது, ஒரு குழந்தை 7 வயசு வரைக்கும் பேசாது. அது அந்த வைனாசிகத்தில் இருந்தால் அந்த பேச்சு அப்படிங்கிறது தடைபடும், சரிங்களா? அதனுடைய இதை வந்து நம்ம சரியாக பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகள் மூலமாக நிச்சயமாக என்ன பண்ணலாங்க, அவங்கள பேச வைக்க முடியும். எல்லா டாக்டர்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், எங்களால் இந்த குழந்தை பேச மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கள தயவு செஞ்சு இந்த வைனாசிகத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வை நம்ம எடுத்துக்கலாம். திருவோணமாக பார்த்தோம், திருவோணம் அப்படி சதயம், சதயம் பார்த்தோம், ஓகே சதயம்.